இனி பிரதான பூஜையான ஸ்ரீ சித்தி விநாயக சதுர்த்தி விரத பூஜை ஆரம்பமாகுது. முதல்ல விநாயகர் வந்தனம், தலையில குட்டிண்டே மந்திரத்தை சொல்லணும். சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்ன வதனம் தியாயேத் சர்வவிக்ன உபசாந்தயே. அடுத்ததா பிராணாயாமம், முன்போலவே மூக்க பிடிச்சுண்டு செய்யணும். ஓம் பூ ஓம் புவஹ ஓகும் சுபஹ ஓம் மஹ ஓம் ஜனஹ ஓம் தபஹ ஓகும் சத்யம் ஓம் தத் சவிதுர் வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோ நஹ பிரசோதயாத். ஓம் ஆபஹ ஜோதிரசஹ அமிர்தம் பிரம்மா போபுவசுபரோம். ஓம் ஓம் ஓம். வலது காதை தொடணும். இப்போ சங்கல்பம், முன்போலவே கையை வெற்றிண்டு அக்ஷதையையும் கையில் எடுத்துண்டு மந்திரத்தை சொல்லணும். மம உபாத்த சமஸ்த துரிதக்ஷயத்வாரா ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம் சுபே சோபனே முகூர்த்தே ஆத்ய பிரம்மணா தித்தீய பரார்த்தே ஸ்ரீ ஸ்வேத வராக கல்பே வைவஸ்வத மன்வந்தரே அஷ்டாவிகும்சதி தமே கலியுகே பிரதமே பாதே ஜம்பூத்வீபே பாரதவர்ஷே பரதக்கண்டே மேரோகோ தட்சிணே பார்ஷ்வே சகாப்தே அஸ்மின் வர்த்தமானே வியாவகாரிகே பிரபவாதீனாம் ஷஷ்டியாஹ சம்வத்சராணாம் மத்யே. பிரபவநாம சம்வத்சரே தட்சிணாயனே வருஷருதௌ சிம்ஹமாசே சுக்லபக்ஷே சதுர்த்தியாம் சுபதிதௌ சுக்ரவாசர யுக்தாயாம் ஹஸ்தநக்ஷத்ர யுக்தாயாம் சுபநக்ஷத்ர சுபயோக சுபகரண ஏவங்குண விசேஷண விசிஷ்டாயாம் அஸ்யாம் சதுர்த்தியாம் சுபதிதௌ. மம ஜன்ம அப்யாசாத் ஜன்ம பிரபுதி ஏதக்ஷண பர்யந்தம் மத்யே சம்பாவிதானாம் சர்வேஷாம் பாபானாம் சத்யஹ அபனோதனார்த்தம் அஸ்மாகம் சக குடும்பானாம் க்ஷேம ஸ்தைரிய வீரிய விஜய ஆயுகு ஆரோக்ய ஐஸ்வர்யாணாம் அபிவிருத்தியர்த்தம் சமஸ்த மங்கள அவாப்தியர்த்தம் சமஸ்த துரித உபசாந்தியர்த்தம் மகாகணபதி பிரசாதேன ஞான வைராக்ய சித்தியர்த்தம் சதுர்வித புருஷார்த்த ஃபல சித்தியர்த்தம் இஷ்ட காமியார்த்த சித்தியர்த்தம் ஸ்ரீ சித்தி விநாயக பிரசாத சித்தியர்த்தம் ஸ்ரீ சித்தி விநாயக பூஜாம் கரிஷ்யே ததங்கம் கலச பூஜாஞ்ச கரிஷ்யே. இப்போ சங்கல்பம் முடிஞ்சது, அக்ஷதைய வடக்கே போடணும். விக்னேஸ்வரரை அவருடைய ஸ்தானத்தில் எழுந்துருளப் பண்ணணும். உத்ரணியால் தீர்த்தத்தை எடுத்து கைகளையெல்லாம் அலம்பிக்கணும். இப்போ விக்னேஸ்வர உத்யாபனம். விக்னேஸ்வரம் யதாஸ்தானம் பிரதிஷ்டாபயாமி சோபனார்த்தே க்ஷேமாய புனராகமனாய ச. மஞ்சள் பிள்ளையார் மேலே புஷ்பம் அக்ஷதை இவைகளை சமர்ப்பித்து வடக்கா நகர்த்தி வைக்கணும். இனிமேல் கலச பூஜை, சந்தனம் குங்குமம் அக்ஷதை இவைகளாலே தீர்த்த பாத்திரத்தை அலங்கரித்து வலது கையாலே மூடிண்டு மந்திரம் சொல்லணும். கலசஸ்ய முகே விஷ்ணுஹோ கண்டே ருத்ரஹா சமாஸ்ரிதா மூலே தத்ர ஸ்திதோ பிரம்மா மத்யே மாதிருகணாஹ ஸ்மிருதாஹ குக்ஷௌது சாகரா சர்வே சப்தத்வீபா வசுந்தரா ருக்வேதோ அத யஜுர்வேதா சாமவேதா
अप्यथर्वणः अंगैश्च सहिताः सर्वे कलशाम्बु समाश्रिताः आयान्तु देव पूजार्थं दुरित क्षय कारकाः गंगे च यमुने चैव गोदावरी सरस्वती नर्मदे सिंधु कावेरी जलेस्मिन् कुरु सन्निधिम् इप्पो कलश तीर्थते कोंजम एडुत्तिंदु पूजा द्रव्यंगळैयुम் பூஜை செய்யறவா தன்னையும் புரோக்ஷணம் செஞ்சுக்கணும். அடுத்தது கண்டா பூஜை. மணி அடிச்சுட்டு மந்திரத்தை சொல்லணும். ஆகமார்த்தந்து தேவானாம் கமனார்த்தந்து ரக்ஷசாம் கண்டாரவம் கரோம்யாதௌ தேவதா ஆஹ்வானலாஞ்சனம். இப்போ மணியை நிறுத்திடுறது. இப்போ பிரதான பூஜையான ஸ்ரீ சித்தி விநாயக பூஜை. தியானமும் ஆவாகனமும் அக்ஷத புஷ்பங்களை கையில் எடுத்துண்டு மந்திரம் சொல்லணும். கரிஷ்யே கணநாதஸ்ய விரதம் சம்பத்கரம் சுபம் பக்தானாம் இஷ்டவரதம் சர்வமங்கள காரணம் ஏகதந்தம் சூத்பகர்ணம் கஜவக்த்ரம் சதுர்புஜம் பாஷாங்குஷதரம் தேவம் ध्यायेत् सिद्धिविनायकम् ध्यायेत् गजाननम् देवम् तप्त काञ्चन सन्निभम् चतुर्भुजम् महाकायम् सर्वाभरण भूषितम् श्री सिद्धिविनायकम् ध्यायामि. விநாயகர் மேல அக்ஷத புஷ்பங்களை எல்லாம் சமர்ப்பிக்கணும். அத்ராகச்ச ஜகத்பந்திய சுரராஜாச்சிதேஸ்வர அநாதநாத சர்வஜ்ஞ கீர்வாண சுரபூஜித கணானாம் த்வா கணபதிகும் ஹவாமகே கவிம் கவீனாம் உபமஸ்ரவஸ்தமம் ஜேஷ்டராஜம் பிரம்மணாம் பிரம்மணஸ்பதே ஆனஸ்ருண்வன் ஊதிபிஹி சீதசாதனம். ஸ்ரீ சித்தி விநாயகாய நமஹ. சித்தி விநாயகம் ஆவாகயாமி. பிள்ளையார் மேல அக்ஷதைய சமர்ப்பித்து ஆவாகனம் பண்ணணும். அப்புறம் பிராண பிரதிஷ்ட. அந்தந்த பூஜைக்கு உரிய தெய்வங்களுக்கு பிராணனை பிரதிஷ்ட பண்ணணும். அதாவது உயிர் ஊட்டுறது அவசியம். அதற்கான மந்திரங்களை இப்ப சொல்லணும். ஓம் அஸ்ய ஸ்ரீ பிராண பிரதிஷ்டா மகாமந்திரஸ்ய பிரம்ம விஷ்ணு மகேஸ்வராக ரிஷயக ரிக் யஜுஸ் சாம அசர்வாணி சந்தாகும்சி சகல ஜகத் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹார காரிணி பிராணசக்தி பராதேவதா. ஆம் பீஜம் ஹ்ரீம் சக்தி க்ரோம் கீலகம் பிராண பிரதிஷ்டாபனே விநியோக ஆம் அங்குஷ்டாப்யாம் நம ஹ்ரீம் தர்ஜனீப்யாம் நம க்ரோம் மத்யமாப்யாம் நம ஆம் அநாமிகாப்யாம் நம ஹ்ரீம் கனிஷ்டிகாப்யாம் நம க்ரோம் கரதல கரபிருஷ்டாப்யாம் நம ஆம் ஹிருதயாய நம ஹ்ரீம் சிரசே ஸ்வாஹா க்ரோம் சிகாயை வஷட் ஆம் கவசாய ஹும் ஹ்ரீம் நேத்ரத்ரயாய வௌஷட் க்ரோம் அஸ்த்ராய ஃபட் பூபுவசுபரோம் இதி திக்பந்தஹா. இப்போ தியானம் பண்ணணும். ரக்தாம்போதிஸ்த போதோல்லசது அருண சரோஜாதிரூடா கராப்ஜைஹி பாஷம் கோதண்டம் இக்ஷூத்பவம் அழிகுணம் அப்யங்குஷம் பஞ்சபாணான் விப்ராணாசிரிக் கபாலம் திரிணயன லசிதா
पीन वक्षोरुपाढ्या देवी बालार्कवर्णा भवतु सुखकरी प्राणशक्ति परानः। ॐ ॐ क्रीं क्रों क्रों ह्रीं आं अं यं रं लं वं शं षं सं हं लं क्षं अहा हंसस्सोऽहं सोऽहं हंसः। अस्यां मूर्तौ जीवस्तिष्ठतु, अस्यां मूर्तौ सर्वेन्द्रियाणि वाङ्मनस्त्वक् चक्षुश्रोत्र जिह्वाघ्राण वाक्पाणि पादपायूपस्थानि इह आगत्य स्वस्ति सुखं चिरं तिष्ठन्तु स्वाहा। पुष्पं अक्षत இவைகளை எடுத்துண்டு தீர்த்தத்துடன் சேர்த்து பிம்பத்தின் மேலே சுட்டு சுட்டா சேர்க்கணும். அசுநீதே புனஹ அஸ்மாசு சட்சுஹு புனஃப் பிராணம் இகனோ தேகி போகம் யோக் பஷ்யேம சூரியம் உச்சரந்தம் அனுமதே மிருளயான ஸ்வஸ்தி ஆவாஹிதோ பவா ஸ்தாபிதோ பவா सन्निहितो भव सन्निरुद्धो भव अवकुंठितो भव सुप्रीतो भव सुप्रसन्नो भव सुमुखो भव वरदो भव प्रसीद प्रसीद। स्वामिन् सर्व जगन्नाथ यावत् पूजावसानकं तावत् त्वं प्रीतिभावेन பிம்பேஸ்மின் சந்நிதிங் குரு அப்படின்னு பிரார்த்திச்சுண்டு, வாழைப்பழம் போன்ற ஏதாவது ஒரு பொருளை நிவேதனம் செய்யணும். மணி அடிச்சுண்டு நிவேதன மந்திரங்களை சொல்லணும். ஓம் பூபுவஸ்துபஹ ஓம் தத்சவிதுர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி धियो यो नः प्रचोदयात् देवसवितः प्रसुवा। உத்ரணியாலே தீர்த்தத்தை எடுத்து நைவேத்திய பொருள்களை புரோக்ஷிக்கணும். சத்யந்து அர்த்தேன பரிஷிஞ்சாமி உத்ரணியாலே தீர்த்தத்தை எடுத்து நைவேத்திய பொருள்களை பிரதட்சிணமா சுத்தணும். அமிர்தமஸ்து அமிர்த உபஸ்தரணமசி ஸ்வாஹா உத்ரணியால தீர்த்தத்தை எடுத்து கிண்ணத்தில் சமர்ப்பிக்கணும். ஓம் பிராணாய ஸ்வாஹா ஓம் அபானாய ஸ்வாஹா ஓம் யானாய ஸ்வாஹா ஓம் உதானாய ஸ்வாஹா ஓம் சமானாய ஸ்வாஹா ஓம் பிரம்மணே ஸ்வாஹா பிரம்மணிம ஆத்மா அமிர்தத்வாய மகாகணாதிபதயே கதலீஃபல நிவேதனம் சமர்ப்பயாமி மத்தியே மத்தியே பானீயம் சமர்ப்பயாமி. உத்ரணியில தீர்த்தத்தை எடுத்து கிண்ணத்தில் சமர்ப்பிக்கணும். அமிர்தாபிதானமசி உத்தராபோஷணம் சமர்ப்பயாமி உத்ரணியிலே தீர்த்தத்தை எடுத்து கிண்ணத்திலே சமர்ப்பிக்கணும். போஜனானந்தரம் ஆச்சமனீயம் சமர்ப்பயாமி உத்ரணியிலே தீர்த்தத்தை எடுத்து மூணு தடவை கிண்ணத்திலே சமர்ப்பிக்கணும். இனி பிரதான பூஜையான ஸ்ரீ சித்தி விநாயக சதுர்த்தி விரத பூஜை ஆரம்பமாகுது.